அந்த இது வரைய பண்ணியா பிரிச்சு அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த டேயில் நான் என்ன பண்ணேன் எங்கெல்லாம் போனேன் எப்படி இந்த டே போச்சுங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி காலையில் ஃபஜர் முடித்ததும் நாங்கள் வாக்கிங் வந்திருந்தோம் இந்த பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது க்ரீக்கு இல்லை ஆப்ரா அப்படின்னு சொல்லுவோம் எப்போவுமே வாக்கிங்னாலே நாங்கள் இங்கே தான் வருவோம் ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் இங்கே வந்தாலே ரொம்ப ரிலாக்ஸாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் துபாயோட ஹிஸ்ட்ரியே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அதாவது துபாய் உருவானதே இங்கேருந்து தான் அதனால தான் இதோட பழமை மாறாமல் இப்போ வர இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே மரைன் ஸ்டேஷனும் இருக்குது துபாயிலேயே ஒன்திரம் போட்னா ரொம்ப ஃபேமஸ் இங்கே அதாவது ஒரு ரைடுக்கு ஒன்திரம் தான் சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே டூரிஸ்ட்டாக வர்றவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸ் வராமல் போகவே மாட்டாங்க அதே மாதிரி ஒன்திரம் போட்டும் கண்டிப்பாக போயிடுவாங்க இன்ஷால்லாம் அதெல்லாம் நான் வரக்கூடிய விலாகில் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் ஆப்ராவோட எண்டு எப்போவுமே நான் வாக்கிங் வந்தேன்னா பாதிலேயே திரும்பிடுவோம் இன்றைக்கி தான் இந்த பிரிட்ஜ் வர போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வர வந்தோம் இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீந்தகா பிரிட்ஜ் இப்போ தான் ரீசெண்டாக வந்து கட்டி முடித்தாங்க இன்னும் ஓப்பன் கூட பண்ணலை நான் இந்த வீடியோ எடுக்கிறப்போ ஓப்பன் பண்ணலை பட் லாஸ்ட் வீக் இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் பேர் வந்து ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் வர்றப்போலாம் இந்த மாதிரி பார்த்துட்டு நாங்களும் ஆசைப்பட்டு ஃபிஷிங் டூல்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினோம் பட் அது வாங்கி பல வருஷமாக ஆயிடுச்சு இது வர ஒன் டைம் கூட யூஸ் பண்ணவே இல்லை ஃப்யூச்சர்லேயும் யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல அது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து அதை விலாகாக எடுத்து நான் போடுறேன் அங்கே பாருங்கள் பிரிட்ஜுக்கு கீழே ஒரு போட் வந்துட்டுருக்கு அது பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வரும் இந்த சைடு பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அது வேறு சைடு டர்ன் பண்ணி போயிடுச்சு அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் இன்றைக்கி ஷைமாவுக்கு ஸ்கூலில் இன்டர்வியூ இருக்குது ஸோ வீட்டுக்கு போனதும் ரெடியாகி கிளம்பணும் வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸ்கூலுக்கு KG 1 அட்மிஷன் போட்டிருந்தோம் இன்றைக்கி வர சொல்லி கூப்பிட்ருந்தாங்க இன்டர்வியூக்கு 10:00 to 11:00 இன்டர்வியூ டைம் நம்ம அதுக்குள்ளே எப்போ வேணால் வரலாம் நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 9:30 கிளம்பணும் இப்போ 10:00 ஆயிடுச்சு இப்போ ஸ்கூலுக்கும் ரீச் ஆயாச்சு சஃபானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான் ஏன்னா சஃபானும் சேம் இதே ஸ்கூல் தான் ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்கூல் போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க இன்ஷால்லா பார்க்கலாம் அல்ஹம்துலில்லாஹ் இன்டர்வியூ நல்லபடியாக முடிஞ்சுது இப்போ நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்ததும் நான் லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு டைம் ஒரு 1:00 கிட்ட ஆயிடுச்சு ஸோ சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முட்டை மொளவானம் வைக்க போகிறேன் முட்டையில் இது முட்டை மிளகு தண்ணின்னு சொல்லுவாங்க சில இடங்களில் இன்றைக்கி நான் இது வந்து மொளவான பொடி சேர்த்து தான் பண்ண போகிறேன் டக்குன்னு ஸ்பீடாக பண்ணுற மாதிரி ஏற்கனவே நான் சேனலில் இதோட ரெசிபி வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எப்படி மசாலா அரைச்சி பண்ணுறதுங்கிறது டீட்டெயிலாக நான் ரெசிபி போட்டிருக்கிறேன் அது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெசிபி சொல்லிடுறேன் மொளவான பொடி சேர்த்து மொளவான எப்படி பண்ணுறதுன்னு இதோட ரெசிபியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க
ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு முழு பூண்டையும் உரித்து அது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5-6 வந்து கேஷ்யூ சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எங்கிட்ட ஏற்கனவே அரைச்ச தேங்காய் இருக்குது. தேங்காய் இல்லைன்னா தேங்காயையும் இது கூட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சுருக்கேன். அது சூடானதும் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 4-5 பல் பூண்டையும் தட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு ரெண்டும் ஓரளவு ஃப்ரை ஆனதும் அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடியானதும் இதில் நான் ஃபஸ்ட்டு வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்லை. லேசாக கலர் மாறினதும் அது கூட தக்காளியும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றப்போ இதில் நான் மிளகான பொடி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா ஆல்ரெடி வறுத்து திரிச்சது தான். இது ரொம்ப நேரம் எண்ணெயில் பொரியணும்னு தேவையில்லை. எண்ணெயில் சேர்த்து லேசாக வதங்கினதும் கார்லிக்கும் கேஷ்யூவும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஏற்கனவே தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டு இல்லாதவங்க நம்ம கார்லிக்கும் கேஷ்யூவும் அரைச்சப்போ அது கூட தேங்காயும் சேர்த்து நீங்கள் அரைச்சியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இந்த ஆணமும் நல்லா கொதிச்சிருச்சு. நான் 4 முட்டை இதில் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக பவுலில் உடச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி கிரேவியில் நீங்கள் முட்டை சேர்க்குறப்போ அதை தனியாக பவுலில் உடச்சி ஊற்றி பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்க்கறது நல்லது. ஏன்னா முட்டை சம்டைம்ஸ் கெட்டு போயிருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் அதில் ரெட் கலரில் டாட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் பார்க்காம அதில் ஆணத்தில் முட்டையை ஊற்றிட்டீங்கன்னா அந்த ஆணம் ஃபுல்லாக வீணாக போயிடும். அதனால் நான் எப்போவுமே இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கும் இதை ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். முட்டையை சேர்த்ததும் இதை மூடி போட்டு ஒரு 8-10 நிமிஷம் வரை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான முட்டை மிளகு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாங்கள் சூடாக சர்வ் பண்ண போகிறோம். லஞ்ச் முடித்ததும் ரொம்ப டயர்டாக இருந்தது. கொஞ்ச நேரம் பவர் நாப்பும் எடுத்தாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேன் எமிரேட்ஸில் நான் காஃபி டேபிள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி கிளாஸ் டேபிள் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம், அது உடஞ்சிருச்சின்னு ஆர்டர் போட்டிருந்தேன். அது இன்றைக்கி டெலிவரி கொடுத்துருக்காங்க. அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியும் கொடுத்துருவாங்க. அதான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. முன்னெல்லாம் ஏதாவது வாங்கினா மோஸ்ட்லி நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ சுஃபியான் பேபி வச்சுட்டு இதெல்லாம் பண்ணவும் முடியாது, சேஃபும் இல்லை. நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நிறைய டூல்ஸ் எல்லாம் பேபிஸ் வச்சுட்டு நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அவங்களே இப்போ சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து ஃபிஷ் கிரில் பண்ணலான்னு இருக்கேன். கெஸ்ட் வர்றாங்க, அதாவது என்னோடய பிரதர் அண்ட் ஃபேமிலி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக சிக்கனில் தானே கிரில் பண்ணிகிட்டே இருப்போம். இன்றைக்கி ஃபிஷ்ஷில் பண்ணலான்னு ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபிஷ்லேயும் ஆல்ரெடி கிரில் பண்ணியிருக்கோம், பட் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது சிக்கன் தானே. ஸோ இன்றைக்கி ஃபிஷ்ஷில் பண்ணலான்னு ஃபிஷ் வாங்கியாச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டீப் கட் போட்டுட்டு நான் இப்போ உப்பு, வத்தல் தூள், மஞ்சள் தூள், லெமன் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஊற வச்சிட்ருக்கேன். வெளியில் போகிற வேலையும் இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம ஃபிஷ்ஷை ஊற வச்சுட்டு போயிட்டோன்னா வந்து கிரில் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் சரியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம மசாலா வச்சிடலாம். இந்த ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் ரெசிபி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உப்பு, மஞ்சத்தூள், வத்தல் தூள், அப்புறம் வந்து லெமன் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் மீனை ஊற வச்சுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் மசாலா வந்து அரைச்சி எடுத்துடலாம். கிரில் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா, அதுக்கு என்னென்னலாம் இப்போ சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜாவித்ரி, ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகு, கொஞ்சம் கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, முழு மல்லி, ஓமம், அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பவுடராக திரித்து எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டோட ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோஸ் பவுடராக திரித்து எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் இஞ்சியை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் லெமன் ஜூஸு, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் ட்ரேயில் நான் கொஞ்சம் தயிர் எடுத்துருக்கிறேன். இந்த தயிர் கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடலை மாவு, கொஞ்சம் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் கிரில் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மசாலா சேர்த்து ஊற வச்சுருந்த மீனில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபிஷ்ஷில். இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். ஃபிஷ் கூட கொஞ்சம் ப்ரானும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் நான் இன்றைக்கி கிரில் பண்ணிக்க போகிறேன். ஃபிஷ்ஷுக்கு நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் மசாலா இருக்குது எக்ஸ்ட்ரா, அதில் நான் ப்ரானை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஃபிஷ்ஷு ப்ரான் ரெண்டுமே நல்லா ஊறட்டும். நம்ம வந்து நெஸ்டோக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். நெஸ்டோக் கிளம்பியாச்சு. எங்கள் பில்டிங்லேருந்து வந்தோடனே நேராக ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க, அதுதான் நெஸ்டோ. எனக்கு ரொம்ப பக்கம்தான். எப்பவும் அங்கே லைட்ஸ் இருக்கும், இன்னைக்குன்னு பார்த்து லைட்ஸ் இல்லை. நெஸ்டோக்கு வந்தாச்சு. நான் உள்ளே வந்ததுமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சஃபான் தான் வீடியோ எடுக்கிறான், எந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்குன்னு தெரியல. அப்புறம் இஞ்சி பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே இந்தியன் தான் எடுப்பேன். அதாவது நம்ம நாட்டு பூண்டு, இஞ்சி எல்லாமே இங்கே கிடைக்கும். சைனா பூண்டு, சைனாவில் உள்ள இஞ்சியும் இங்கே இருக்கும், பட் நான் அதை எடுக்க மாட்டேன். அது சில பேர் வந்து தோல் உரிக்கிறதுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும்னு நிறையா தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேயுமே அது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை விட நம்ம நாட்டு இஞ்சி பூண்டு தான் சத்து அதிகம். நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம், எவ்வளோ சமைக்கிறோம், இது தோல் உரிக்கிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகிறதில் ஒன்றும் கெட்டு போயிடாது அப்படின்னு நினச்சிப்பேன். அப்புறம் சைனா இஞ்சியில் ஒரு பிரச்சனையும் இருக்குது, அது நம்ம இஞ்சி அளவுக்கு காரமும் இருக்காது. நம்ம டீக்கோ மற்ற எதுக்கும் சேர்த்தாலோ காரமே தெரியாது, நிறைய யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டுக்கு சில பேர் சேர்ப்பாங்க, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சோன்னா அது ஃபுல்லாக அப்படி க்ரீன் ஆயிரும். மேபி அதில் ஏதாவது கெமிக்கல்ஸ் இருக்கலாம். ஏன் இஞ்சி பூண்டு அரைச்சா இப்படி க்ரீன் ஆகுதுன்னு தெரியாமலே நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது சைனா இஞ்சியோ சைனா பூண்டோ யூஸ் பண்ணால் அந்த மாதிரி தான் ஆகும். நம்மளோட இஞ்சி பூண்டை எப்பவும் யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தான். இந்த வீடியோஸ்லாம் ஏன் ஒரு மாதிரி கிராஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சஃபான்ட்ட தான் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். அவன் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி ஃபோனை காதில் வச்சுட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அது எல்லாத்தையும் டேக் பண்ணிடலாம். ஆமா இது
இப்போ நான் வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ். இது எல்லாமே என்னோட ஒரு வார தேவைக்கு தான். நான் ஒவ்வொரு வீக்கெண்டும் வெளியில் போயிட்டு அந்த வாரத்துக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். ரொம்ப நாளைக்கெல்லாம் வாங்கி இதை ஸ்டோர் பண்ண மாட்டேன். எப்போவுமே டெய்லி யூஸ்க்குள்ளது ஏதாவது எமர்ஜென்சியாக தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு பில்டிங் கீழேயே சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே வாங்கிப்பேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் போக மற்ற திங்ஸ் எல்லாமே மந்த்லி பர்ச்சேஸில் வாங்கி வச்சுப்பேன். இப்போ நான் இதை எல்லாத்தையும் எப்படி ஸ்டோர் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி கீழே டிஷ்யூ வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவை இப்போ இதில் ஸ்டோர் பண்ண போகிறேன். பச்சை மிளகாய் எப்போவுமே வந்து மேலே உள்ள காம்பை பிச்சுட்டு இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா அது முடிகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதோ அவ்வளோ நாள் வரை அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அந்த காம்போடையே சில பேர் ஸ்டோர் பண்ணுவாங்க, அப்போ சீக்கிரத்துலேயே அது அழுகி போயிடும். மோஸ்ட்லி எல்லோரும் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க இதை இக்னோர் பண்ணிடுங்க, தெரியாதவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக மேலேயும் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சுட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மல்லி புதினாவும் நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணிப்பேன். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ நான் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் பேக் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இது நான் ரெடிமேடாக வாங்கினது தான், இங்கே நிறைய இடங்களில் இது கிடைக்கும். இதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ எதுவுமே வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாது. இதில் வச்சுட்டு இந்த பேகை இப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம ஊற வச்சுட்டு போன ஃபிஷ்ஷை எடுத்து நான் க்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ டைம் 8:30 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம இப்போ க்ரில் பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போவே க்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி க்ரில் பிளேட்டில் ஃபிஷ்ஷை வந்து ஒன் பை ஒன்னாக வச்சுட்டு நம்ம க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் சைடு நல்லா க்ரில் ஆனதும் அதை திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் க்ரில் பண்ணி எடுத்துக்கணும். பிரானையும் இந்த மாதிரி ஸ்கியூவரில் குத்திட்டு நான் இது கூட வச்சு க்ரில் பண்ணிக்கிறேன். எப்பவுமே ஏதாவது க்ரில் பண்ணும்போது க்ரில் பிளேட்டுக்கு கீழே ஒரு பேக்கிங் ட்ரேயும் வச்சுருங்க. நம்ம ஃபிஷ்ஷோ சிக்கனோ எது க்ரில் பண்ணாலும் அதில் உள்ள மசாலா அப்புறம் அது க்ரில் ஆகும்போது அதில் உள்ள ஜூஸ் எல்லாமே வந்து வடிஞ்சு அவனெல்லாம் ரொம்ப மெஸ்ஸியாயிரும். நம்ம இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு பேக்கிங் ட்ரே வச்சுக்கிட்டோன்னா நம்ம அதை ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அந்த ட்ரேயில் ஃபாயில் ஏதாவது நம்ம வச்சுக்கிட்டு வச்சா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபாயிலை மட்டும் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிட்டா போதும், அந்த ட்ரே க்ளீன் பண்ணுற வேலை கூட இருக்காது. இந்த ஒன் சைடு நல்லா சூப்பராக க்ரில் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நான் இன்னொரு சைடு டேர்ன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் மசாலா அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த சைடும் நம்ம க்ரில் பண்ணி எடுத்துக்கிட்டால் சூப்பராக சுட சுட க்ரில் ஃபிஷ் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், இப்போ க்ரில் ஃபிஷ் ரெடி ஆயிருச்சு. இது கூட குபூஸு, கார்லிக் பேஸ்ட், ஹமூஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை சுட சுட சர்வ் பண்ண போகிறோம். இதோட என்னோட இந்த விலாக் நான் முடிச்சுக்கிறேன். என்னோட இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.